மலர் மருத்துவம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் அதுக்கு பின்னணியில் உள்ள தத்துவத்தை புரிஞ்சுக்கிடணும். அது ரொம்ப சிம்பிளானது. உங்களுக்கு உணர்ச்சிகள் இப்படி வருங்க, உணர்ச்சிகள் வந்தால் அதை நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நோய் வரும். உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணால் ஒரு விதமான நோய் வரும், போகிற போக்கில் விட்டுட்டீங்கன்னா அது ஒரு விதமாக வரும். எல்லாமே உங்களது பார்வையை, உங்களோட டைமென்ஷன் சொல்லுவாங்க, அதை நீங்கள் பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும், இன்னொருத்தர் பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கும், அதை பற்றி பத்து பேர்கிட்ட கேட்டால் பத்து பேரும் பத்து விதமான கருத்து சொல்லுவாங்க. இல்லை ஒரு இப்போ ஒருத்தருக்கு மருந்து கொடுங்கன்னு சொன்னாலே பத்து பேரும் பத்து விதமான மருந்து தான் தேர்ந்தெடுப்பாங்க. இதனால இந்த இதுன்னு அவங்க ஒரு ரீசனும் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எதை உணர்ந்துக்கிறீங்களோ அந்த மருந்தை தான் நீங்கள் கொடுக்க முடியும். அப்போ அது எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் தான் கொடுக்குது. அது முதல்ல நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்தி பார்க்கணும், அப்புறம் அடுத்த உங்களுக்கு பயன்படுத்தி பார்க்கணும். அப்போ வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. சித்தார்த்த அதான் சொல்லுவாங்க, ஆயிரம் வேரை கொண்டால்தான் அரை மருத்துவம். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் அவர் சொல்லிட்டாருங்க, பேட்ச் சொல்லிட்டாருங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, நாளையில் என்னங்க சொல்லியிருக்காரு மருந்தை கொடுக்குறீங்கன்னா ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். அந்த சக்ஸஸ்லேருந்து நீங்கள் வந்து நாலேஜ் படிக்கணும். எப்போ வெற்றி பெற கேஸை தவிர தோல்வியும் கேஸ்கள் இருந்தால் நீங்கள் நாலேஜை படிக்கிறது. ஏன் எடுக்கலை, ஏன் எடுக்கலை, ஏன் எடுக்கலை, நீங்கள் திரும்ப திரும்ப வேறு வேறு மருந்துகளை கொடுக்கும்போது ஒரு மருந்துக்கு வந்துடுவீங்க, அடுத்த தடவை இன்னொருத்தர் அதே மாதிரி பேஷண்ட் வரும்போது நீங்கள் அசால்ட்டாக அந்த மருந்து கொடுத்துருவீங்க. கைராசியான டாக்டர் போன உடனே குணமாக்குறது. அவர் அதுக்கு எத்தனை வருஷங்கள் கஷ்டப்பட்டாரு, முதல் முதல்ல கிளினிக் போட்டப்போ வெட்ட போனீங்க சுத்த மோசம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஃபேமஸாக இருக்கு. அப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அதை கொடுத்து பார்க்குறது. அது போக நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கலாம். எப்படி நாலேஜை வளர்த்துக்கலான்னா, புத்தகத்தில் நீங்கள் எத்தனை புத்தகத்தை வாங்கி படித்தாலும் இன்டர்பிரிட்டேஷன் தான் இருக்கும். பேட்ச் சொன்னது நாலு லைன் தான், இன்டர்பிரிட்டேஷன் ஒவ்வொருத்தவங்களும் என்ன உணர்ந்துக்கிட்டாங்களோ அதை ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. இப்படி கொடுத்தீங்க, இப்படி ஆச்சுங்க, இப்படி கொடுத்தீங்க, இப்படி ஆச்சுங்கன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே வருவார். அதுக்கு பலனும் ஒரு புத்தகங்கள். அந்த இன்டர்பிரிட்டேஷனில் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் கொடுத்து கொடுத்து பார்க்க முடியாத, அப்போ இன்டர்பிரிட்டேஷனில் நம்ம வந்து இவர் இப்படி கொடுத்துருக்காரு, இப்படி கொடுத்துருக்காரு, இது நாலேஜ் சரியாக வந்துருக்கு, இது சரியாக வந்துருக்குங்கும்போது கேஸ் ஸ்டடீஸ்லேருந்து நம்ம வந்து கற்றுக்கிறோம். அதை நம்ம கொடுக்கும்போது சரியாகுது, இங்கிறத பார்க்குறோம், பிரச்சனையிலேருந்து வெளியே வரும். இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகுது, அல்லது எப்படி இந்த பிரச்சனை வந்துச்சு? நிறைய பேருக்கு ஆசைன்னா இப்போ ஐயா கூட கேட்டாங்க, ஏன் குழந்தை அழுகுது? நீங்கள் வந்து ரீசன்ஸை கண்டுபிடிக்கணும்னா உங்கள் லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் சாதாரணமாக இல்லை, நான் ஏதோ வேலை பார்க்குறேங்க, எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறீங்க, இதையும் கொஞ்சம் கற்றுக்கிறீங்க, நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பிரச்சனையை போக்குறதுக்கு பயன்படுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓரளவு தான் உங்களால் அதுக்கு வந்து இது பண்ண முடியும். ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் தானே நம்ம அதுக்கு இது பண்ண முடியும். ஏன்னா கலோக்கியல் லைஃப்பை வந்து நம்ம வந்து கடந்து வர வேண்டியது இல்லைங்களா, அதுக்குரிய வேலைகள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச சம் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறது தான் வந்து, ஒரு பத்து பேர் பத்து பத்து இன்சிடெண்ட்டை சொல்கிறேன்னா நூறு இன்சிடெண்ட்டோட அனுபவம் நமக்கு தெரிஞ்சுது. இப்படியாவது தான் கொண்டு வந்துக்கிட்டே இருக்க முடியும். நம்ம கிளாஸில் முன்னாடி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தை போட்டு வச்சுருவோம், ஒரு வாரத்துக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல சொல்லுவோம். காசுக்கிற மருந்தை போட்டேங்க, பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாருங்கிறதுல ஆரம்பிச்சு என்னோட பத்து வருஷத்துக்கு முன்னாடி காண போன வாட்சி உள்ளே அடைஞ்சிங்க எடுத்துட்டேங்கிற வரைக்கும் வந்துடும். நம்ம அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா, இந்த மருந்தை போடும்போது இந்த மருந்தை நீங்கள் வாங்கிக்கிங்க, சாப்பிட்றீங்க, ஒருத்தர் ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட நீங்கள் அந்த ப்ளஸ்ஸில் எழுதிக்கிட்டே வரணும். அப்போ தான் உங்களால் கேதர் பண்ண முடியும் என்ன விஷயம் நடந்துச்சு, எப்படி நடக்கலாம் அப்படிங்கிற விஷயம். இந்த மருந்தை இப்படி வேலை பார்க்கலான்னு தான் நீங்கள் சொல்ல முடியுமே ஒழிய, ஏன் அந்த மருந்தை எப்படி ஏன் வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்கள் வந்து எவ்வளவு யாராலையுமே சொல்ல முடியாது. அலோபதி ஃபேக்டராக இருக்கட்டும், அவங்களே சொல்கிறாங்க நோயை க்யூர் பண்ணலாம், ஏன் இந்த நோய் வந்துச்சு அல்லது நோய் ஏன் இப்படி மறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. யாராலும் சொல்ல முடியாது. சம் ரீசன்ஸ் பிகைன், அந்த ரீசன் என்னன்னு பேச்சு சொல்கிறாருன்னா உங்களுடைய பார்வையை ஏற்படுத்துவதற்காக, உங்களுடைய வழிமுறையை ஏற்படுத்துவதற்காக, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக, உங்களோட வேலை இதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு. நீங்கள் அந்த வேலையை இப்போ லைஃப்பில் பாதியை கடந்துடும். நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வர்றதுக்கு நம்ம ஒரு ஸ்டடி படி ஒரு டிகிரி படிக்கிறோம், ஏதோ ஒன்று படிக்கிறோம், ஹாஃப் ஆஃப் த லைஃப், குவார்டர் ஆஃப் த லைஃப், 25 வயசு 50 வயசு முடியும் போது தான் நம்மளால் ரிமோட் கண்ட்ரோலை மட்டும்தான் மாற்ற முடியாது, வேறு எதையும் மாற்ற முடியாதுங்கிற விஷயம் நமக்கு தெரியும்.
அப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயமே அந்த 50க்கு மேலதான் நமக்கு தெரிய வருது. இப்போ பல எக்ஸ்பீரியன்ஸ்டு எல்லாம் நீங்க பார்க்கும்போது ஐயா அனுபவசாலிகளை தான் நீங்க பார்க்க முடியும். அவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவங்களோட பட்டறிவு இருக்கு. புறம் ஐயா ஒரு விஷயத்த சொல்றாங்க, இந்த சீர்த்து கொடியன்னா சீர்த்து கொடிய உடனே கண்டுபிடிச்சிட்டாங்களா அவங்க அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. மேட்சாச்சு நாலு நாளைக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. சீர்த்து கொடியை பத்தி எங்க போய் பாடத்தை படிக்கிறது, பாட்டை எழுதுறது, அதை பாடம் பண்றது, கண்டது கத்த பண்டிதன் ஆகலாம்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஐயாவுக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டும் தெரிஞ்சிருக்கு, பிபிஎம்க்கு கொண்டு வர்றாரு, பேட்சையும் படிச்சிருக்காரு, சித்தார் நாலேஜும் இருக்கு, இலக்கியமும் தெரிஞ்சிருக்கு, கர்மவினை கோட்பாடை இலக்கியத்திலையும் பார்க்குறோம், புராண இதிகாசங்களையும் பார்க்குறோம், எல்லாம் எப்படா எழுதி வச்சிருப்பாங்க, சும்மா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, எனக்கு ஏன் சும்மா கதையவா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம்ல, நீங்கள் கொஞ்சமாச்சு அதை யோசி